அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் எம்எஸ் உஷா நந்தினி, சித்தா ஃபிசிஷியன், லோட்டஸ் விமென் கேர் ஹாஸ்பிட்டல்ஸ், சாய்பாபா காலனி, கோயம்புத்தூர். இனியவை என்ற நிகழ்ச்சியில் நம்ம தொடர்ந்து பெண்கள் சார்ந்த ஆரோக்கிய குறிப்புகளை பார்த்துக்கிட்டே வரோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம சொல்லக்கூடியதும் வந்து பெண்களுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு முக்கியமான மூலிகையை பற்றி தான். இந்த மூலிகையை மிராக்கிள் ட்ரீ அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இதனுடைய இலை, பூ, காய், கனி, பட்டை எல்லாமே வந்து மருத்துவ பயனுடையதாக இருக்குது. அதே மாதிரி இதை வந்து மதர்ஸ் பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஒரு தாயை காட்டிலும் தன்னுடைய பெண் குழந்தையுடைய ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துகிறவங்க யாருமே இருக்க முடியாது, அக்கறை இருக்கிறவங்களும் யாரும் இருக்க முடியாது. அந்த அளவுக்கு மதருக்கு ஈக்குவலாக, அம்மாவுக்கு ஈக்குவலாக நம்ம ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்தக்கூடிய ஒரு மூலிகையாக இந்த மூலிகை சொல்லப்படுது. அப்படி என்ன மூலிகைன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், நிறைய பேர் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு மூலிகை தான் முருங்கை. இந்த முருங்கை வந்து பெண்கள் ஆரோக்கியத்தில் அப்படி பெரிய பங்கு வகிக்குதானா? எஸ் நிச்சயமாக. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பெண்களுடைய கருமுட்டை வளர்ச்சி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இன்னைக்கு கருமுட்டை வளர்ச்சி பாதிப்பு, கருமுட்டையினுடைய வங்கி கம்மி ஆயிடுச்சு, கருமுட்டை தானம் வாங்க வேண்டியதாக இருக்குது, குழந்தை பாக்கியம் அதனால தள்ளி போகுதுன்னு நிறைய விஷயங்கள் நம்ம கேள்விப்படுறோம். இதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம சிறு வயதுலேருந்து பெண் குழந்தைகளுக்கு முருங்கைக்கீரையை கொடுத்துட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னாலே இதுக்காக நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இந்த பெண்களுக்கு இருக்கக்கூடிய உடல் எடை பெருக்கம், பர்டிகுலராக அதில் இருக்கக்கூடிய ஹார்மோன் தொந்தரவான இன்சுலின் தொந்தரவு, இதை வந்து சரி பண்ணக்கூடிய தன்மை வந்து முருங்கைக்கீரைக்கு உண்டு. நம்ம வயிற்றில் இருக்கக்கூடிய தேவையில்லாத ஊளை சதைன்னு சொல்லக்கூடிய அடிப்போஸ் ஃபேட், அதை கம்மி பண்ணக்கூடிய தன்மையும் முருங்கைக்கீரைக்கு உண்டு. இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் அறிவியல் ரீதியாக கண்டுபிடிச்சிருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சினைப்பை நீர்கட்டிய ஆர்டிஃபிஷியலாக உருவாக்கி எலிகளுக்கு பரிசோதனை பண்ணி பார்த்ததுல அந்த எலிகளுக்கு முருங்கைக்கீரை சாறை தொடர்ந்து கொடுத்துட்டு வரும் பொழுது அந்த சினைப்பை நீர்கட்டி சரியாகி நல்ல முறையில் கருமுட்டை வளர்ச்சியை அப்சர்வ் பண்ணியிருக்காங்க. இது அறிவியல் ரீதியாக சொல்லப்பட்ட ஒரு உண்மை. ஸோ அதே மாதிரி நம்மளுடைய சினைப்பை நீர்கட்டி வளர்ச்சியும் சரி பண்ணி கருமுட்டை வளர்ச்சியை ஆரோக்கியமாக உருவாக்கக்கூடிய தன்மை, எக்கோடைய மெச்சுரேஷனுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய தன்மை முருங்கைக்கீரைக்கு உண்டு. குறிப்பாக அதில் முருங்கை பூ இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நம்ம சமைச்சு உணவில் சேர்த்து சாப்பிடும் பொழுதோ இல்லை இரவில் பாலில் போட்டு வேக வச்சு சாப்பிடும் பொழுதோ பெண்களுடைய கருமுட்டை வளர்ச்சியை சீர்படுத்தி ஆரோக்கியமாக அந்த கருமுட்டை உருவாகிறதுக்கு சப்போர்ட்டிவாக இருக்க போகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ஆண்களுக்கு மட்டும்தான் முருங்கைக்கீரை, ஆண்களுக்கு மட்டும்தான் முருங்கைப்பூ அப்படிங்கிறது கிடையாது. பெண்களுடைய கருமுட்டை வளர்ச்சிக்கும் பெண்களுடைய கருப்பை வளர்ச்சிக்கும் பெரிய பங்கு வகிக்கக்கூடிய ஒரு மூலிகையாக முருங்கை இருக்குது. குறிப்பாக இந்த முருங்கையோட பட்டை இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கக்கூடிய பெண்கள், தொடர்ந்து நமக்கு வந்து பீரியட்ஸே வரமாட்டேங்குது அப்படிங்கிறதுக்காக பப்பாளி, எள்ளு இந்த மாதிரி சாப்பிடக்கூடிய பெண்கள் முருங்கை பட்டையை வந்து இடித்து கஷாயம் மாதிரி போட்டு சாப்பிடும் பொழுது ரொம்ப நாள் வராத பீரியட்ஸ் கூட வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த அளவுக்கு இதில் சத்துக்கள் அதிகமாக இருக்குது. அப்படி எப்படி நம்ம கம்பேர் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சினைப்பை நீர்கட்டின்னு சொல்லக்கூடிய பிசிஓஎஸ் இருக்கக்கூடிய பெண்களை வந்து நம்ம அதிகமாக பால் பொருட்கள் சேர்த்திக்க வேண்டாம்னு சொல்கிறோம். அந்த அளவுக்கு இதில் முருங்கையில் சத்து இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 4 மடங்கு வந்து ஒரு டம்ளர் பாலில் இருக்கக்கூடிய கால்சியம் சத்து வந்து 4 மடங்கு இந்த முருங்கையில் இருக்குது. அதே மாதிரி 1 கப் தயிரில் இருக்கக்கூடிய புரோட்டீனுடைய அளவு வந்து 2 மடங்கு வந்து பார்த்திங்கன்னா முருங்கை கீரையில் இருக்குது. அதே மாதிரி விட்டமின் சி ஆரஞ்சுகளில் இருக்கிற மாதிரி 7 மடங்கு அதிகமாக முருங்கை கீரையில் இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் இந்த சினைப்பை நீர்கட்டி இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா கான்ஸ்டிபேஷன் அப்படிங்கிறது, மலச்சிக்கல் அப்படிங்கிறது இருக்கும். அதனால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ரெகுலராக வாழைப்பழம் சாப்பிடுவாங்க. ஆனால் வாழைப்பழங்கிறது ஹை கிளைசிமிக் இண்டெக்ஸ் இருக்கக்கூடிய ஒரு பொருளாக இருக்கிறதுனால சினைப்பை நீர்கட்டி பிரச்சனை இருக்கக்கூடியவங்க, ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்கக்கூடியவங்க, இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கக்கூடியவங்க வாழைப்பழம் எடுத்துக்க வேண்டாம் அப்படின்னு மருத்துவர்களாகிய நாங்கள் பரிந்துரை பண்ணுறோம். அப்போது வாழைப்பழம் எடுத்துக்கலைன்னா எங்களுக்கு எப்படி மோஷன் ஃப்ரீயாக போகும்னு அடுத்த கேள்வி கேட்பாங்க. அவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, அந்த வாழைப்பழத்தில் மோஷனை இழக்கி வெளியே தள்ளக்கூடிய தன்மை வந்து அதில் இருக்கக்கூடிய
பொட்டாசியம் அப்படிங்கிற கனிம சத்துக்கு தான். அந்த மாதிரி 7 மடங்கு அளவுக்கு அதிகமான பொட்டாசியம் சத்து இந்த முருங்கை கீரையில் இருக்குது. ஸோ இந்த முருங்கை கீரையை நம்ம தொடர்ந்து பயன்படுத்திக்கிட்டே வரும்பொழுது இத்தனை சத்துக்கள், அளவுக்கு அதிகமான விட்டமின் சி, அளவுக்கு அதிகமான பொட்டாசியம், கால்சியம், புரோட்டீன், ஏன்னா அசைவத்தில் மட்டும்தான் புரோட்டீன் இருக்குன்னு நம்ம நினச்சிட்ருக்கோம், ஆனால் இந்த முருங்கை கீரையில் அளவுக்கு அதிகமாக கிட்டத்தட்ட 1 கப் தயிரில் இருக்கிற அளவுக்கு புரோட்டீன் வந்து 2 மடங்கு அதிகமாக இந்த முருங்கை கீரையில் இருக்குது. ஸோ அசைவத்துக்கு ஈக்குவலாக சைவத்தில் இருக்கக்கூடிய ஒரு பொருள்னு சொன்னால் அது முருங்கை கீரைன்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். அந்த முருங்கை கீரை எடுத்துக்கிட்டால் எனக்கு டயரியா போகும்னு நினைக்கிறவங்க நல்ல விதத்தில் பக்குவப்படுத்தி சாப்பிட்டோம் அப்படின்னு சொன்னால் அதில் இருக்கக்கூடிய மஞ்சள் இலைகள் எல்லாம் நீக்கிட்டு கொஞ்சமாக பாசிப்பருப்பு சேர்த்து, சீரகம் சேர்த்து, மிளகு சேர்த்து ஒரு கூட்டு மாதிரி வச்சு ரெகுலராக சாப்பிட்டுட்டு வரும்பொழுது நிச்சயமாக முருங்கைக்கீரையும் நம்ம குடலுக்கு ஏற்றுக்கக்கூடிய ஒரு உணவாக மாறும். முருங்கைக்கீரையை பாசிப்பருப்பு சேர்த்து சூப் மாதிரி வச்சு சாப்பிடலாம். அதுவும் ரத்தம் ஊறுறதுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியதாக இருக்கும். 11 சித்தர்களில் முக்கியமான சித்தருமான அகத்தியருடைய அன்புக்கு பாத்திரமா இருக்கக்கூடிய ஒரு சித்தருமான தேரையர் அப்படிங்கிறாரு பல மருத்துவ குறிப்புகளை சொல்லியிருக்காரு. அவர் தேரையர் கரிசல் அப்படிங்கிற நூலில் முருங்கைக்கீரையை பற்றி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, முருங்கை காய்கறி முகில் இலை வேர்கொல ஒருகுங்குல நோயெல்லாம் ஓடவும் துரத்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா முருங்கையோடைய காய், அதனுடைய இலை, அதனுடைய கனி, அதனுடைய முருங்கையோடைய இலை, அதனுடைய காய், அதனுடைய இலை, அதனுடைய வேர், அதனுடைய பட்டை, அதனுடைய பிசின் எல்லாமே நோய் குணப்படுத்தக்கூடியதாக இருக்குது. குறிப்பாக பெண்களுக்கு ஏற்படக்கூடிய உடல் எடை பெருக்கத்தையும் அதனால் வரக்கூடிய சினைப்பை நீர்க்கட்டியும் பெண்களுடைய கருமுட்டையுடைய வளர்ச்சிக்கும் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு மூலிகையாக இருக்கக்கூடியது இந்த முருங்கை. இதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக நம்ம பெண்களுடைய வருங்கால சந்ததியை நம்மளால் முழுமையாக பாதுகாக்க முடியும். இதே மாதிரி இன்னொரு மருத்துவ குறிப்போடு நான் உங்களை சந்திக்கிற இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். ஆரோக்கியமாக இருப்போம், ஆனந்தமாக வாழ்வோம். நன்றி, வணக்கம்.